புதுச்சேரி மாநிலம் ரெட்டியார் பாளையத்தில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் இரண்டு பேர் கைப்பையை பறித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகாராஜ பாண்டியிடம் கேட்கலாம். மகாராஜ பாண்டி, எப்போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது? இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக ஜெனீஸ், அதாவது சுற்றுலா பகுதியான புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாகவே கொலை, திருட்டு, வழிப்பறி, செயின் பறிப்பு சம்பவங்கள் வந்து அதிக அளவில் அரங்கேறி வருகிறது. இது தொடர்பான குற்றவாளிகளை போலீசார் இதுவரை பிடிக்கவில்லை. இதனால் வந்து பொதுமக்கள் ஒரு அச்சத்தை தான் இருக்கிறார்கள், அடுத்து என்ன நடக்குமோ என்ற ஒரு அச்சத்தை தான் இருக்கிறார்கள். இந்த நிலையில் வந்து இதையெல்லாம் மீறி ஒரு உச்சகட்ட திருட்டு சம்பவம் தான் தற்போது புதுச்சேரியில் அரங்கிருக்கிறது. அதாவது ரெட்டியார்பாளையம் பகுதியில் வந்து ஒரு பெண் ஒருவர் வந்து தனது கைப்பையை வந்து தனது தோளில் மாட்டிக்கொண்டு ரெட்டியார்பாளையம் மெயின் ரோட்டில் நடந்து வருகிறார். அவரை பின்தொடர்ந்து சைக்கிள் மோட்டர் சைக்கிள் வந்த ரெண்டு பேர் வந்து லாவகமாக பெண்ணிடம் இருந்த அந்த கைப்பையை பறித்து செல்கிறார்கள். அந்த பெண் என்ன செய்வது என்று தெரியாம தனது கைப்பையை பறிக்கொடுத்து அவர் வந்து ரோட்டில வந்து தலையில வந்து தன்னுடைய கையால் அடித்து கதறி அழுகிறார். அதாவது என் பணப்பையை வந்து காப்பாற்றுங்கள், வாங்கி கொடுங்கள் என்று கதறி அழுகிறார். அதற்குள் அந்த வாலிபர்கள் வந்து மோட்டர் சைக்கிள்ல தப்பி செல்றாங்க. இது குறித்து ரெட்டியார்பாளையம் போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். விசாரணையில் வந்து குற்றவாளி குறித்து எந்த வித தகவலும் கிடைக்கவில்லை. இதை அடுத்துதான் வந்து அந்த சிசிடிவி காட்சி, இந்த சம்பவம் அனைத்துமே வந்து அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சியில் வந்து பதிவாயிருந்தது. தற்போது அந்த கேமரா, சிசிடிவி கேமரா காட்சியை வந்து ரெட்டியார்பாளையம் போலீசார் வெளியிட்டு அந்த வாலிபர்கள் யாரு என்பதை வந்து அவர்கள் தேடி வருகிறார்கள். அதாவது புதுச்சேரியில் வந்து கடந்த சில நாட்களாகவே தொடர் குற்ற சம்பவம் வந்து அரங்கேறி வருகிறது. அதாவது புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது என்று ஆட்சியாளர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் வந்து பட்ட பகலியே வந்து ரோட்டில் வந்து நடந்து செல்லும் பெண்ணிடம் வந்து இரண்டு வாலிபர்கள் எந்தவித பயமும் இல்லாமல் வந்து அந்த கைப்பையை பறித்து செல்லும் ஒரு சம்பவம் புதுச்சேரியில் இருக்கும் மக்களிடையே ஒரு பீதியை தான் ஏற்படுத்தியிருக்கு என்று சொல்ல வேண்டும். சரி, உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.